Indian Ocean and the Eastern Ocean is called, I mean, sea is called Bay of Bengal. These are the water bodies surrounding the Indian subcontinent region. So, first introduction. தீஸ் கோஸ்டல் பிளாயின்ஸ் ஆர் ஃபவுண்ட் அரவுண்ட் த பெனின்சுலார் இந்தியா மூன்று பக்கம் கடவுள் சூழ்ந்த இருக்கிற எல்லா பகுதியுமே வந்து தீபகற்பம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை பெனின்சுலார்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியாவோட சதன் பார்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு மூன்று பக்கம் கடவுள் சுகுந்திருக்குல்ல த்ரீ சைட்ஸ் ஆர் பவுண்டட் பை த அரேபியன்சி இண்டியன் ஓஷன் அண்ட் பேகல் இருக்கிறதுனால இதை பெனின்சுலர் இந்தியா சொல்லுவாங்க ஸோ கோஸ்டல் பிளான்ஸு உங்களுக்கு கடற்கரை சமையலிகள் தான் கோஸ்டல் பிளான்ஸு ஸோ இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னா பெனின்சுலார் இந்தியாவில் லொக்கேட் ஆகிருக்கு ஃபைன் த இட் ஃபவுண்ட் அரவுண்ட் த பெனின்சுலார் இந்தியா நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஸ் எங்கே இருந்து எங்கே வரைக்கும் பரவி இருக்கு இது உங்களுக்கு என்னென்னு சொல்லுன்னா ரான் ஆஃப் கச் பகுதி இது ஃபுல்லாக உங்களுக்கு குஜராத் ஸ்டேட்டு குஜராத் ஸ்டேட்டில் இந்த மேலே இருக்கிற முகடு இருக்குல்ல அதான் ரான் ஆஃப் கச் பகுதின்னு இந்த வெஸ்டர்ன் சைடில் ரான் ஆஃப் கச்சில் இருந்து ஈஸ்டர்ன் சைடில் இங்கே கங்கா பிரம்மபுத்ரா டெல்டா கிரியேட் பண்ணுது இது ஈஸ்டர்ன் சைடில் கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா டெல்டா டோட்டலாக சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கிலோமீட்டரு லென்த்து ஸோ வெஸ்டர்ன் சைடில் ரான் ஆஃப் கட்சி குஜராத்து நெக்ஸ்ட்டு மகாராஷ்ட்ரா கோவா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் ஒடிஷா வெஸ்ட் பெங்கால் ஸோ ஃப்ரம் வெஸ்ட் ரான் ஆஃப் கட்சியிலருந்து அப்படியே வெஸ்டர்ன் கோஸ்ட் ட்ராவல் ட்ராவல் ஆயிட்டு திரும்ப கீழே இருந்து மேலே ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல ட்ராவல் ஆகிட்டு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் அப்ராக்ஸிமெட்லாம் சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கிலோமீட்டரு கவர் ஆயிருக்கு இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக அதுதான் எக்ஸ்டென்ஷன் From Kutch கட்சஸ்ட் ூ கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா இன் in the என்னோட லென்த் சிக்ஸ் தௌசண்ட் 6,100 கிலோமீட்டர் Next, ஃபார்ம்டு இந்த கடற்கரை சமவெளி எப்படி கிரியேட் ஆகிருக்கலாம் எதுதெல்லாம் கடற்கரை சமவெளின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இது ஃபுல்லாக உங்களுக்கு கடற்கரை சமவெளி ஃபுல்லாகவே உங்களுக்கு கடற்கரை சமவெளிகள் இந்த கடற்கரை சமவெளிகள் எப்படி கிரியேட் ஆயிருக்கலாம் ஃபர்ஸ்ட் அது கிரியேட் ஆனதுக்கு ரீசன் த டெபாசிட்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ரிவர்ஸ் மௌண்டன் ரேஞ்சஸ்லாம் ஹை ஆல்டிடியூட்லேருந்து ஃப்ளோவை வரும் ஃப்ளோவை வர்றப்ப உங்களுக்கு வண்டல் மண்ணை அடிச்சுன்னு வந்து அந்த ஓரத்தில் ஆற்றுப்படுகளை படுக்க வைக்கும் அப்படி உருவானது தான் உங்களுக்கு எதுன்னு பார்த்தா உங்களுக்கு த கோஸ்டல் பிளைன்ஸ் நெக்ஸ்ட்டு வேற வழியில் அது எப்படி கிரியேட் ஆயிருக்கலாம் பை த சீ வேஸ் கடல் அலைகள் அடித்து அடித்து அந்த மண்ணை வந்து ஓரத்தில் ஒதுக்கி இருக்கும் ஸோ ஓரத்தில் ஒதுக்கப்பட்ட மண்ணு படியும் அப்படி படியப்பட்ட மண் ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட மண் அது ரெண்டும் சேர்ந்து தான் இப்போ கோஸ்டல் பிளான்ஸை நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு ஃபைன் நெக்ஸ்ட் இந்த கோஸ்டல் பிளையன்ஸை ரெண்டு டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம் கோஸ்டல் பிளைன்ஸை ரெண்டு டிவிஷன்ஸு வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறத வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ட்ஸு ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறத ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளாயின்ஸு ரான் ஆஃப் கட்ச் இங்கே உங்களுக்கு குமரி பாயிண்ட்டு இல்லை கேப் ஆஃப் கேப் காமரன் ரான் ஆஃப் கட்ச் டு குமரி பாயிண்ட் இந்த பாயிண்டில் இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளான்ஸ் சொல்லுவாங்க

ரான் ஆஃப் கட்ச் இன் த நார்த் டூ கன்னியாகுமரி இன் த சவுத்து குஜராத்தில் இந்த டாப் முகடூர்க்குல இது வந்து ரான் ஆஃப் கட்சின்னு சொல்லுவாங்க ஸோ வெஸ்டர்ன் சைடில் ரான் ஆஃப் கட்சில் ஸ்டார்ட் ஆகிட்டு இது வெஸ்டர்ன் சைடு ஆனால் இந்த நீட்டை பார்க்கும்போது போது டு த டாப் வர்த்திகளில் பார்க்கும்போது இது நார்த் ஸோ நார்த்தில் ரான் ஆஃப் கட்சிலருந்து சவுத்தில் இங்கே கேப் கோமரில்லாம் கன்னியாகுமரி வரைக்கும் இதே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு ஃபைன் இட் எக்ஸ்டென்ஷன் ரான் ஆஃப் கட்ச் நார்த் டூ கன்னியாகுமரி இன் த சவுத் நெக்ஸ்ட் இதனுடைய வித்து வித்துன்னா அதனோட அகலம் எப்படி காணப்படுது அகலம்னா உங்களுக்கு அரேபியன் சீலேருந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வரைக்கும் அதனுடைய லொக்கேஷன் இருக்குன்னு சொல்ல ஸோ ஃப்ரம் அரேபியன் டு வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அதனோட அகலம் கிட்டத்தட்ட ஆன் அண்ட் ஆவரேஜாக பத்து கிலோமீட்டர்லேருந்து எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய அகலம் காணப்படுகிறது வைடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃபைன் நெக்ஸ்ட்டு அந்த அகலம் ரொம்ப பெருசாக இருக்கா இல்லை அகலம் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு கேட்டால் அதனோட அகலம் ரொம்ப சின்னதாக இருக்குது ஏன்னா த நேரோ இன் த மிடில் அண்டு கெட் ப்ராடர் டுவர்ட்ஸ் இன் நார்த் அண்ட் சவுத் நார்த் அண்ட் சவுத் ஸோ இந்த பார்ட்டை உங்களுக்கு ஐ மீன் கர்நாடகா பார்ட்டை உங்களுக்கு நேரம்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த ஏரியாவில் உங்களுக்கு என்ன இருக்குது குஜராத் இருக்குது அதுக்கடுத்த மகாராஷ்டிரா இருக்குது அடுத்தது கர்நாடா கர்நாடகா கோவா அதுக்கடுத்து கேரளா இருக்குது ஸோ சென்ட்ரல் பார்ட்டில் அதனுடைய அகலம் வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது ஆனால் அந்த சென்ட்ரல் பார்ட்லேருந்து நார்த் சைடு மேலே போகும்போது அதனுடைய அகலம் கொஞ்சம் விரிவடையுது அதே மாதிரி சென்ட்ரல் பார்ட்லேருந்து சவுத் சைடு போகும்போதும் அதனுடைய அகலம் இன்னமும் விரிவடையுது ஸோ

இந்த மலபார் கோஸ்ட் ரீஜனில் அது உங்களுக்கு ரொம்ப ப்ராடராக இருக்கும் ஃபைன் நெக்ஸ்ட்டு எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு ஸ்டேட்ஸ் குஜராத்து மகாராஷ்டிரா அதுக்கடுத்தது கோவா நெக்ஸ்ட்டு கர்நாடகா நெக்ஸ்ட்டு கேரளா கேரளாவுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தமிழ்நாடு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு கவர் ஆகும் அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஜஸ்ட் ஒரு டிப் மட்டும் டச் ஆகும் அதனால் தமிழ்நாடு மட்டும் இதில் எடுத்துக்காதீங்க தமிழ்நாடு இல்லாமல் குஜராத்து மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா அண்டு கேரளா தீஸ் ஆர் covered by the த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளான்ஸ் நெக்ஸ்ட் இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளாய்ஸில் இல்லை மேற்கு கடற்கரை சமயில் என்ன டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்கு லேட்ரேட் சாயில் சரலை மண் இருக்கு இந்த சரலை மண் கல்டிவேட்டுக்கு அந்த அளவுக்கு சூட்டபிளான மண் கிடையாது கோஸ்டல் பிளான்ஸ் வெஸ்டர்ன் கோஸ்டல் Plains? எல்லாமே சப்மர்ஜிடு கோஸ்டல் பிளாய்ஸ் ஏன்ஜிடு கோஸ்டல் பிளைன் கடலுக்கு அடியில் முழுகப்பட்ட ஒரு கோஸ்டல் பிளாயின்ஸ் சமவெளிகள்னு சொல்றாங்க ஏன்னா இது ரொம்ப நேரவா இருக்கு அட் த சேம் டைம் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் அப்பான டைம் லாங்காங்கோ அட் த டைம் ஆஃப் தோபர்னயுகா தோரகான்ட்டு ஒரு சிட்டி இருந்துச்சுன்னு சொல்றாங்க இது அக்கார்டிங் டு என்சிஆர்டி தோரகா சிட்டி கூட ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு பட் இப்போ சப்மர்ஜ் ஆச்சு கடலுக்கு கடியில் மூழ்கின்னு இருக்குன்னு சொல்றாங்க ஓகே பேஸ்ட் ஆன் தட் தீஸ் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் சப்மர்ஜ் கோஸ்டல் பிளைன்ஸ் கடலுக்கு அடியில் மூழ்கின்னு இருக்கிறது அதனால அந்த இடத்துல நேச்சுரலாகவே சி சைடில் உங்களுக்கு ஐ மீன் பீச் சைடில் ஆழம் அதிகமாக இருக்கும் ஆழம் அதிகமாக இருந்தால் ஒரு நேச்சுரலாக ஒரு போர்ட்டோ ஒரு ஹார்பரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அது சூட்டபுளான ஏரியா இருக்கும் ஃபைன் இட் இஸ் சப்மெர்ஜிடு கோஸ்டல் பைண்ட்ஸ் ஆர் இட் இஸ் அக்ஸாம்பிளாப்போ சப்மெரிஜ் கோஸ்டல் பிளாயின்ஸ் திஸ் லீட்ஸ் ஆர் திஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு பில்ட் மோர் போர்ட்ஸ் ஸோ நீங்கள் போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அதிகபட்சம் அது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் கோஸ்டல் தான் இருக்கும் ஃபைன் நெக்ஸ்ட் போர்ட்ஸ் என்னென்ன போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது குஜராத்தில் கான்லா போர்ட்டு நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா மசோகா மசாகாவன் போர்ட்டு அதுக்கடுத்து ஜேஎன்பிடி ஜவஹர்லால் போர்ட் ரெஸ்ட்டு ஆர் நவசேவா போர்ட்டு நெக்ஸ்ட் இன் கோவா மர்மோகாவோ போர்ட்டு நெக்ஸ்ட் இன் கர்நாடகா மங்களூர் போர்ட்டு அதுக்கடுத்தது கோவாவில் ஐ மீன் கேரளாவில் கொச்சின் போர்ட்டு அரேபியன்சியோட குயின்னு சொல்லுவாங்க அதுவும் கொச்சின் தான் ஃபைன் தீஸ் ஆர் த மெயின் போர்ட்ஸு இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸு இந்த போர்ட்ஸ் எல்லாமே நேச்சுரல் ஹார்பர்ஸில் நேச்சுரல் போர்ட் இயற்கையாகவே கிரியேட் பண்ணு ஏன்னா இயற்கையாகவே இது சப்மரிஜன் கோஸ்டல் பிளான்ஸ் அதனால் கடற்கரை உரத்தில் ஆழம் அதிகமாக இருக்கும் ஆழம் அதிகமாக இருக்கிறதுனால ஷிப்பெல்லாம் வந்து டாக்கிங் பண்ணுறதுக்கு டாக்கிங்னா பார்க்கிங் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை பேஸ்ட் தான் கிட்டத்தட்ட ஈக்குவலாக வெஸ்டர்ன் கோட்ஸ் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளான்ஸும் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளான்ஸையும் பேஸ்ட் வால்யூம் நைன்ட்டி பர்சன்ட் ட்ரேடு பண்ணுறோம் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு ஆன் த வேல்யூ செவன்ட்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறோம் ஃபைன் நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஸோ நார்த்தில் ரான் ஆஃப் கட்சியில் இருந்து சவுத்தில் தமிழ் ஐ மீன் கேரளா டிப்பில் உங்களுக்கு கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி கேப் ஆஃப் காமரன் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இதை உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா கோஸ்டல் பிளேஸா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் நாலு கேட்டகரி டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க அதில் ஃபஸ்ட் கேட்டகரி அல்ல ஃபஸ்ட் செக்ஷன்ஸ் கட்ச் அண்டு கத்தியவார் செக்ஷன் ஃபஸ்ட் செக்ஷன் கத் அண்டு கத்தியவார் கோஸ்ட் ஸோ குஜராத்தில் இருக்கிற கோஸ்டல் லைன்ஸை என்னென்னு சொல்லுவாங்கன்னா அண்டு கத்திய க கச்சி அண்டு கத்தியவார கோஸ்ட்ன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு மகாராஷ்ட்ரா அண்டு கோவா நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா அண்டு கோவா ஸோ இந்த மகாராஷ்ட்ரா கோவாவில் இருக்கிற கோஸ்ட்டை கடற்கரை பகுதியை என்னன்னு சொல்லணும்னா கொங்கன் கோஸ்டுன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற கடற்கரை பகுதியை கொங்கன் கோஸ்ட்ன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு கோவாவிலேருந்து இருந்து கர்நாடகாவில் மங்களூருன்ட்டு ஒரு போ ஒரு ஏரியா இருக்குது அங்கே ஒரு போர்ட் இருக்குது ஸோ மங்களூர் வரைக்கும் இருக்கிற கோஸ்ட்டை என்னன்னு சொல்லுவோம்னா கனரா கோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க கோவா டு மங்களூர் கர்நாடகாவில் மங்களூர் வரைக்கும் இருக்கிற கோஸ்ட்டை கோஸ்டை சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு கர்நாடகாவில் மங்களூர்லேருந்து ஹோல் த கேரளா பார்ட்டு டில் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கோஸ்ட்டை கடற்கரை சமையலிக்க என்னன்னு சொல்லுவாங்க மலபார் கோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அது என்ன கோஸ்ட்டு மலபார் சொல்லுவாங்க தீஸ் ஆர் த ஃபோர் செக்ஷன்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் கோஸ்டல் ஃபஸ்ட் அண்ட் கோஸ்ட் ஃபாலோட் பை கொங்கன் கோஸ்ட் இண்டி மகாராஷ்டிரா அண்ட் கோவா நெக்ஸ்ட் கனரா கோஸ்ட் ஃப்ரம் கோவா டு மேங்களூர் இன் கர்நாடகா அண்ட் லாஸ்ட் ஒன் மலபார் கோஸ்ட்டு

தபி சபர்மதி அண்ட் இங்கே மஹின்னு ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது இந்த ரிவர்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகிட்டு வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளாயின்ஸில் அட் இங்கே கீழே உங்களுக்கு மகாராஷ்டிரா இருக்கும் மேலே அவங்க குஜராத் இருக்கும் ஓகே இது ஃபுல்லாக உங்களுக்கு குஜராத் கோஸ்டல் தான் வரும் டில் ஃப்ரம் தட் இது வரைக்கும் உங்களுக்கு குஜராத் தான் வரும் ஓகே இந்த குஜராத்தில் நர்மதா ரிவர் தப்பி ரிவர் சபர்மதி ரிவர் அதுக்கடுத்து மஹி ரிவர் அது எல்லாமே ஃப்ளோ ஆகிட்டு வந்து இங்கே அது என்ன கிரியேட் பண்ணலாம் டெல்டாவை கிரியேட் பண்ணல டெல்டாவை கிரியேட் பண்ணலாம் இங்கே உங்களுக்கு சில நதிகள் இருக்கும் இந்த நதிகளை வந்து துணை ஆறுகள்னு சொல்லுவாங்க ஆனால் அது கடலில் கலக்கும் போது என்ன ஆகுனா ஒரு சிங்கிள் ஆறாக வந்தது கலக்கும் போது அது ஒரு குட்டி குட்டி ஆறுகளாக கிளை நதிகளை பிரிக்கும் ஆனால் இந்த நர்மதா ரிவர் தப்பி ரிவர் சபர்மதி ரிவர் அதுக்கடுத்த மகி ரிவர் எதுவுமே இந்த இடத்துல என்ன பண்ணலைன்னா கிளை ஆறுகளை பிரிக்காமல் அதுக்கும்போது எச்சூரி ஜஸ்ட் முகத்வாரத்தை தான் கிரியேட் பண்ணுது ஓகே ஸோ நர்மதா தப்பி சபர்மதி அண்ட் மகி இது நாளும் சேர்ந்து தான் இங்கே ஒரு என்ன கிரியேட் பண்ணி எஸ்ரிய கிரியேட் பண்ணிட்டு அந்த ஏரியாவில் உங்களுக்கு வண்டல் மண்ணை கொஞ்சம் கொஞ்சம் படிய வைக்குது அப்படி படியை வச்சு கிரியேட் தான் கச்சா அண்டு கத்தியவர் கோஸ்ட் ஃபார்மேஷன் பை தி ரிவர்ஸ் ஆஃப் நர்மதா தபி மகி அண்டு சபர்மதி ஃபோர் ரிவர்ஸ் பட் இந்த இடத்துல அது டெல்டாவை கிரியேட் பண்ணல டெல்டானா என்ன ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகும் கடலில் கலக்கிறதுக்கு முதல்ல அதில் கடற்க கலக்கிறதுக்கு முன்னாடி அங்கே கிளை கிளைகளை பிரிய ஆரம்பிக்கும் ஆனால் இது மாதிரி ஒரு கிளையை இந்த நாலு நதியுமே இந்த இடத்துல செட் பண்ணல அதுக்கு பதில் அது ஃப்ளோ இப்படி ஃப்ளோ ஆயிட்டு வந்து எது கூட கலந்துருது கடல் கூட கலந்துருது சீல கலந்துருது ஸோ அதனால இது எதுவுமே நமக்கு டெல்டாவை கிரியேட் பண்ணல ஒன்லி மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கு வாட் இஸ் எஸ்டூரி எஸ்டூரியனா ஒன்றும் இல்லை எஸ்டூரி முகத்வாரம்னு சொல்லுவாங்க ஸோ இட் டஸ் நாட் இட் டு நாட் ஃபார்ம் டெல்டா இட் ஃபார்ம்ஸ் ஒன்லி ஃபைன் நெக்ஸ்ட் வைடர் டோல்டு இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் எந்த எந்த ஏரியாவில் இருக்குன்னா குஜராத்து மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா இது ஃபுல்லாக வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கிறது ஃபுல்லாக கோஸ்டல் ப்ளைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்ஸ் பவுண்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு எதில் வந்துருன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸில் இங்கே இருக்கிறது உங்களுக்கு மகாராஷ்டிரா ஸ்டேட்டு இது கோவா கர்நாடகா அதுக்கப்புறம் கேரளா இதான் உங்களுக்கு குஜராத்து மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்துன்னு இருக்கிறது எதுனா கச்சன் கத்தியாவூர் கோஸ்ட்டு கத்தியாவூர் கச்சு கத்தியாவிற கோஸ்ட்டு ஒன்லி ஒரு ஸ்டேட்டை மட்டும் கோஸ்டல் மட்டும் கவர் பண்ணி அது குஜராத் ஸ்டேட் அதுக்கு அடுத்தது மகாராஷ்டிரா அடுத்தது கோவா அதுக்கு அடுத்தது கர்நாடகா அதுக்கு அடுத்தது கேரளா இதில் நான் ஆல்ரெடி டோல்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒன்லி சென்டர் பார்ட்டு இல்லை மிடில் பார்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கோஸ்ட் மட்டும் தான் நேரவாக இருக்கும் அதாவது குறுகி காணப்படும் இது மேலே நார்த்தன் சைடில் போனாலும் சரி இதுக்கு கீழே சதன் சைடில் கேரளா சைடு வந்தாலும் சரி அது கொஞ்சம் கொஞ்சமாக வைடராக இருக்கும் தான் காணப்படும் ஸோ இதை அடிப்படை ஆல்ரெடியாக சொன்னதை வச்சு பார்க்கும்போது நார்த்தன் சைடு போக போக அது வைடராக காணப்படுறதுனால இந்த பார்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு மேஜர் பார்ட் ஆஃப் த குஜராத் எல்லாமே கட்ச் அண்டு கத்தியோர் கோஸ்ட்டு அது எல்லாமே உங்களுக்கு கோஸ்டல் ப்ளைன்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் கவர் ஆகுது ஃபைன் ஸோ அந்த ஏரியா வந்து வைடர்னு சொல்கிறாங்க வைடர்னால் அதனோட அகலம் ரொம்ப அகன்று காணப்படும் கம்பேர்ட் டு மகாராஷ்டிரா கேரளா அண்டு கர்நாடகா ஃபைன் நெக்ஸ்ட்டு அங்கே என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அங்கே டூ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அதாவது ரெண்டு கல்ஃப் கல்ஃபுன்னா என்னென்னா வளைகுடான்னு சொல்லுவாங்க இப்படி வளைந்து இப்படி காணப்படும் இந்த இடத்துல உங்களுக்கு வாட்டர் பாடிஸ் இருக்கும் இதுதான் வளைகுடான்னு சொல்லுவாங்க ஓகே இங்கே ரெண்டு வளைகுடா இருக்குது என்னென்ன வளைகுடா இருக்குது அரேபியன் சீல இந்தியன் வெஸ்டர்ன் கோஸ்டலில் ரெண்டு வளைகுடா இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வளைகுடா இங்கே வந்து இங்கே இந்த ஏரியா வலை இதில் இதை வந்து என்னன்னு சொல்லணும்னா கல்ஃப் ஆஃப் கட்சின்னு சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்க கல்ஃப் ஆஃப் கட்சி அல்லது கட்சி வளைகுடா இன் தமிழ் அதுக்கு அதுக்கடுத்தது இந்த ஏரியாவில் வந்து இங்கே வளையும் ஓகே இது கேடு உங்களுக்கு மகாராஷ்டிரா வரும் இது ஃபுல்லாக உங்களுக்கு குஜராத் வரும் இந்த வளைகுடாவை என்னென்னு சொல்லுவோன்னா கல்ஃப் ஆஃப் காம்பேட் இந்த வளைகுடாவை கல்ஃப் ஆஃப் காம்பே அல்லது காம்பேட் ஸோ என்னுடைய பெஸ்ட்டு ஃபீச்சர் கல்ஃப்ஸ் பார்த்தோம் அந்த கல்ஃப்ஸில் மொத்தம் ரெண்டு கல்ஃப் இருக்குது ஒரு கல்ஃப் பேர் கல்ஃபுன்னா ஒன்றும் இல்லை குடா அதில் ஒரு கல்ஃப் வந்து கல்ஃப் ஆஃப் கட்சி திஸ் ரீஜன் இன்னொரு கல்ஃப் இருந்து கல்ஃப் ஆஃப் காம்பேட்டு அப்படி இல்லை கல்ஃப் ஆஃப் காம்பே திஸ் ரீஜன் இந்த முகடு ஒன்லி டூ கல்ஃப் நெக்ஸ்ட்டு சலைன் மார்ஷஸ் இங்கே உங்களுக்கு கல்ஃப் ஆஃப் கட்சிக்கு இந்த இடத்துல இந்த பகுதி என்னென்னு சொல்லுவாங்கன்னா திஸ் பார்ட் இதுதான் வந்து கல்ஃப் ஐ மீன் ரான் கட்சின்னு சொல்லுவாங்க ரான் ஆஃப் கட்சியில் உங்களுக்கு ஃபுல்லாக மார்ச்சி லேண்டு வெட்லேண்ட் சதுப்பு நில காடுகள் டைடல் ஃபாரஸ்ட் அதிகபட்சம் காலப்படும் அந்த சதுப்பு நிலை காடுகளும் டைடல் ஃபாரஸ்ட்டும் எல்லாமே சலைன் மார்சஸ் ஆல்கலைன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அது உப்பு நீரால் கொஞ்சம் கவரப்பட்டிருக்கு ஸோ த மார்ஷி லேண்ட் இல்லை சதுப்பு நிலக்காடுகள் உப்பு நீரால் காணப்படுகிறது இல்லை உப்பு நீராக அதிகபட்சம் நிறைந்திருக்குன்னு சொல்றாங்க ஸோ கச்ச அந்த கத்தியாவர் கோஸ்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு குஜராத் கோஸ்ட் செகண்ட் பாயிண்ட் அது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா பை த ரிவர்ஸ் ஆஃப் நர்மதா தப்பி மகி சப்ரமதி பட் இந்த ஏரியாவில் எங்கேயுமே டெல்டாவை கிரியேட் பண்ணல அது ஒன்லி எஸ்டூரி முகத்துவாரம் மட்டும் தான் க்ளியர் பண்ணிருக்கு கிரியேட் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் வைடர் ஆஸ் கம்பேர்ட் டு கர்நாடகா இட் கெட் டுவர்ட்ஸ் நார்த்து இட் வைடர் கெட்ஸ்ட் டூர் சவுத் அதபடி பார்க்கும்போது குஜராத் கோஸ்ட் தான் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிறதுல ரொம்ப வைடரான கோஸ்ட் அகன்று காணப்படுகிறது நெக்ஸ்ட் ரெண்டு கல்ஃப் ஒன்று கல்ஃப் ஆஃப் கட்சி அதுக்கடுத்தது கல்ஃப் ஆஃப் காம்பேட் அதுக்கடுத்தது இங்கே மார்ஷி லேண்ட் இருக்கு அதாவது சதுப்பு நிலங்கள் இருக்கு டைடல் ஃபாரஸ்ட் இருக்கு அந்த எல்லாமே செலைன் அதாவது உப்பு அதிக உப்பால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அதிகபட்சம் ஃபைன் கோஸ்ட் கோஸ்ட் ஃபஸ்ட்டு கோஸ்ட்டு கச்சாண்டு கத்தியாவாரு அதுக்கடுத்தது செகண்டு கோஸ்ட்டு கொங்கன் கோஸ்ட் செகண்ட் செக்ஷன் கொங்கன் கோஸ்ட் கொங்கன் கோஸ்ட்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக மகாராஷ்டிரா ஹோல் ஆஃப் மகாராஷ்ட்ரா ப்ளஸ்ஸு கோவா கவர் ஆகும் இது ஃபுல்லாக உங்களுக்கு என்ன கோஸ்ட்டு கொங்கன் கோஸ்ட்டில் வந்துடுது ஸோ இந்த கொங்கன் கோஸ்ட்டை நம்ம பார்க்கலாம் ஸோ கொங்கன் கோஸ்ட்டு எந்தெந்த ஏரியாவோடைய எந்தெந்த ஸ்டேட்டோடைய கோஸ்டல் பவுண்ட்ரியில் அமைஞ்சிருக்கு இட் எக்ஸ்டன்ஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா அண்டு கோவா மகாராஷ்டிரா ஸ்டேட்டு அதுக்கடுத்தது இது கோவா ஸ்டேட் ஓன்லி மாராஷ்டிரா கோவாவுடைய கோஸ்டல் லைன்ஸை வெஸ்டர்ன் கோஸ்டல் பைன்ஸை கொங்கன் கோஸ்ட்னு சொல்லுவாங்க இதோட லெந்த் அப்ராக்சிமெட்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அதுக்கடுத்தது இதனோடய வித் ஃபிஃப்டி மீட்டர்லேருந்து எயிட்டி கிலோமீட்டர் ஓவரால் ஆவரேஜ் வித் ஆஃப் த வெஸ்டர்ன் கோஸ்ட் எதுன்னா வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்து டென் டு எயிட்டி மீட்டர் ஆனால் இங்கே மகாராஷ்டிரா பார்ட்டில் ப்ளஸ் கோவா பார்ட்டலோட அதோடய வித்து அகலம் ஐம்பதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் அகன்று காணப்படுகிறது இல்லைன்னா வைடராக இருக்குது நெக்ஸ்ட் இதோட இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அதனோடய ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னா கிளிஃப் கிளிஃபுன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஒரு வாட்டர் வாட்ரு பாடின்னு வச்சுக்கோங்க இந்த வாட்ரு பாடி இருக்கும் அதுக்கடுத்தது இங்கே மலை இருக்கும் ஓகே இந்த வாட்ரு பாடி வந்து என்ன அடிக்கும் அலை அடிக்கும் கடல்னு வச்சுக்கோங்க அந்த கடல் வந்து அலை அடிக்கும் அலை அடித்து 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 இந்த இடத்தெல்லாம் அதை அரிக்க ஆரம்பிக்கும் எரோஷன் எரோஷன் ஆக ஆரம்பிக்குது அரிப்பாக ஆரம்பிக்குது அரிக்கிறதுனால இந்த மலை வந்து இப்படி ஸ்லோப்பாக இருந்தது அரிச்சு 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 அரித்து அது இப்படி வெர்டிகலா மாற ஆரம்பிக்குது அரிச்சு 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 வெர்டிகலா மாற ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் விண்டு பேட்டனும் விண்டும் காத்தும் அடிச்சு வச்சும் அது எரோஷன் ஆகும் ஸோ அரிப்புன்றது தண்ணியால மட்டும் ஆகாது அரிப்புன்றது எதலமும் எதாலும் ஆகும் காத்தாலும் ஏற்படும் அப்படி காத்தால் ஏற்பட்ட அரிப்பு அப்படி இல்லைன்னா இந்த தண்ணியால் ஏற்பட்ட அரிப்பால ஒரு ஸ்லோப்பா இருந்த மவுண்டன் ரேஞ்சஸ் இல்ல ராக்கி பார்ட்டு மலை பாட்டு செங்குத்தா மாற ஆரம்பிக்கும் அப்படி செங்குத்தா இருக்கிற மலைகளை அப்படி வெர்டிகலா இருக்கிற ராக்கு இல்லை செங்குத்தா இருக்கிற கற்களை தான் என்னன்னு சொல்லலாம் கிளிஃப்னு சொல்லுவாங்க ஃபைன் நெக்ஸ்ட்டு ரீஃப் இந்த ரீஃப் வந்து கடல் வா கடலுக்கு அடியில் அதிகபட்சம் காணப்படும் இல்லை பவழப்பாறைகள் அப்படின்னா முருகை பாறைகள்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸாக காணப்படுகிறது எங்கள் இந்த கோஸ்ட் ஆஃப் தி கொங்கன் ரீஜன் அதுக்கடுத்தால் ஐலாண்ட்ஸ் ஐலாண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஆல்ரெடி தெரியும் ஐ மீன் தீவுகள் இங்கே உங்களுக்கு மகாராஷ்டிராவோடய கேபிட்டல் சிட்டி வந்து பாம்பே பாம்பே இஸ் ஏ காம்பினேஷன்ஸ் ஆஃப் செவன் ஐலாண்ட்ஸ் நெக்ஸ்ட் பே பேனா வளைகுடா ஐ மீன் பேனா விரிகுடா வளைகுடான்னா சின்ன ஒரு வளைவு ஏற்பட்டால் அதை வளைகுடான்னு சொல்லுவோம் கடல்ல இருந்து ஒரு சின்ன வளைவு ஏற்பட்டால் அது வளைகுடா பெருசாக ஒரு வளைவு ஏற்பட்டால் அதை வந்து என்னன்னு சொல்லலாம் விரிகுடான்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பே ஆஃப் பெங்கால் இங்கேருந்து வளைஞ்சி அது வெஸ்டர்ன் ஏஷியா கண்ட்ரிஸ் எல்லாம் கவர் பண்ணி இப்படி வளைஞ்சு இருக்கிறதுனால பெரிய வளைவு இருக்கிறதுனால அதை விரிகுடான்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பே ஆஃப் பெங்கால் இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கொங்கன் கோஸ்ட் இந்த கிளிஃப் ரீஃபு ஐலாண்ட்ஸு பே ஓகே இது எல்லாமே எப்படி கிரியேட் ஆச்சுன்னா தீஸ் ஆர் ஃபார்ம்டு பை த எரோஷ்னல் லேண்ட்ஃபார்ம்ஸ் இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க எரோஷ்னல் லேண்ட்ஃபார்ம்ஸ் எல்லாமே அரிப்பெல்லாம் ஏற்பட்டது அது கடல் நீர் அரிப்பாகவும் இருக்கலாம் இல்லை அங்கே பக்கத்தில் ஆத்தோட நீரோட அரிப்பாகவும் இருக்கலாம் அப்படிலாம் காத்தோட அரிப்பால் ஏற்பட்டதாகவும் இருக்கலாம் ஃபைன் நெக்ஸ்ட்டு கொங்கன் கோஸ்ட்டை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க ஒன்று நார்தன் பார்ட்டு இன்னொன்று வெஸ்டர்ன் பார்ட்டு ஸோ மகாராஷ்டிரா கோவா இது உங்களுக்கு கொங்கன் கோஸ்ட் சொல்லிட்டா இது மேலே இருக்கிறது கச்சு கத்தி இட்ஸ் ஆல்ரெடி ஃபினிஷ் இந்த கொங்கன் கோஸ்ட் ரெண்டா டிவைட் பண்ணுறாங்க அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டா டிவை பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே இருக்கிறது நார்தன் பார்ட் வைக்கலாம் இது கீழே இருக்கிறது சதர்ன் பார்ட் வச்சிக்கலாம் நார்தன் பார்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு சாண்டி மணல் கூட்டங்களால் காணப்படுது இதுல மணர் மணல் தான் அங்கே இஸ் சாண்டி மணல் சதர்ன் பார்ட் இந்த பார்ட்

மங்களூர் ஓகே ஸோ கோவாவில் இருந்து மங்களூர் வரைக்கும் இருக்கிற வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸை என்னன்னு சொல்லுவோம்னா கனரா கோஸ்ட்னு சொல்லுவாங்க கே ஏ என்ஏ ஆர் ஏ கனரா கோஸ்ட் ஸோ கனரா கோஸ்ட் மேஜர் கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் தி கர்நாடகா ஃபைன் நெக்ஸ்ட் இந்த கனரா கோஸ்ட் எங்கேருந்து எது வரைக்கும் பரவி இருக்கு ஃப்ரம் கோவா டு த போர்ட் சிட்டி ஆஃப் கர்நாடகா மங்களூர் ஆர் மேங்களூர் நெக்ஸ்ட் இந்த கனரா கோஸ்டோட வித்து இருக்கிறதுலையே ஃபோர் செக்ஷன்ஸ் ஆஃப் கோர்ஸில் எந்த வித் ரொம்ப இருக்கிறதுல லோன்னு பார்த்தா இல்லை மினிமமாக மினிமம் வித் எதுன்னு பார்த்தா அது கர்நாடகா கோர்ஸ் தான் அதுக்கடுத்து நார்தன் பார்ட்டில் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் போகும்போதும் இல்லை சதன் பார்ட்டில் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் வரணும் அந்த வித்து கொஞ்சமே பெருசாகும் ஸோ இதனுடைய வித் தேர்ட்டி டூ மீ கிலோமீட்டர்லேருந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர் வரைக்கும் அகன்று காணப்படுகிறது நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்டீப் இதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்னென்னா இது உங்களுக்கு ஸ்டீப் ஸ்லோப்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது சரிவுகள்லாம் இப்படி தான் இருக்கும் சரிவுகள்லாம் எப்படி இருக்கணும் இப்படி சரிச்சுட்டே போனால் இது நார்மலாக ஸ்லோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே பட் இங்கே இப்படி சரிஞ்சுட்டு போகாமல் ஸ்லோப்ஸ் வந்து இப்படி இருக்கும் ஸ்லோப்ஸ் வந்து ரொம்ப ஸ்டீப்பா செங்குத்தான சரிவுகள் காணப்படுறதுனால இங்கே நிறையா உங்களுக்கு என்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஸ்டீப் ஸ்லோப்ஸு மேக்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் அறிவுகளை உருவாக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க திஸ் இஸ் ஆல் அபட் த கனரா கோஸ்ட் ஃபஸ்ட்டு செக்ஷன் கங் கொங்கன் ஐ மீன் கத்தியவார் அண்டு கட்ச் கோஸ்ட்டு செகண்ட் செக்ஷன் கொங்கன் கோஸ்ட் தேர்ட் செக்ஷன் கனரா கோஸ்ட்டு அண்ட் ஃபோர்த்து செக்ஷன் ஃப்ரம் கர்நாடகாவில் மேங்களூர் போர்ட் சிட்டிலேருந்து இங்கே உங்களுக்கு கன்னியாகுமரி இருக்கும் திஸ் இஸ் த ஃபோல் ஆஃப் த கேரளா ஓகே இந்த கோஸ்டல் ரீஜன் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மலபார் கோஸ்ட்னு சொல்லுவாங்க இது என்னென்னு சொல்லுவாங்க மலபார் கோஸ்ட்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ்லேயே த ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் தான் மலபார் கோஸ்டல் பிளைன்ஸ் இது மோஸ்ட்லி கவர்ஸ் த ரீஜன்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் மைனர் பார்ட் இந்த சதன் கோஸ்டல் ஆஃப் கர்நாடகா நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் மேங்களூர் டு கன்னியாகுமரி இது மேங்களூர் போர்ட் சிட்டி ஃப்ரம் கன்னியாகுமரி நெக்ஸ்ட் இதனோட லென்த் ஃபைவ் பிப்டி கிலோமீட்டர் ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நெக்ஸ்ட் இதனுடைய வித்து இருபதுல இருந்து நூறு கிலோமீட்டர் டுவெண்ட்டி டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வித்து ஃபர்ஸ்ட்டு வித் அதிகபட்சம் வெஸ்டன் கோஸ்ட்டில் எதுன்னு கேட்டால் அது கட்ச் அண்ட் ஒரு கோஸ்ட் அது கட்டுதுன்னு பார்த்தா வித் எது மேக்ஸிமம் பார்த்தா அது கேரளாவில் ஐ மீன் மலபார் கோஸ்ட் நெக்ஸ்ட்டு அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இங்கே என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸு டியூன்ஸ் ஃபஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஃபீச்சர்ஸு டியூன்ஸ் மனர் கூட்டங்கள் அல்லது மணர் மன்திட்டுகள் மணர் குவியல்கள் அதிகமாக இந்த கோஸ்டல் பிளைன்ஸில் காணப்படும் நெக்ஸ்ட்டு லெக்ஸ் அங்கே ஏரிகள் எல்லாம் இருக்கும் கேரளாவில் போனீங்களே உங்கள் காட்ஸ் ஒன் கண்ட்ரி சொல்லுவாங்க ஃபுல்லாக கிரீனே தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக உங்களுக்கு வெஸ்டர்ன் ஐ மீன் இந்த சைடு சி அந்த சைடு உங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும் அதில் உங்களுக்கு ஆனை மலை ப்ளஸ் மோஸ்ட் ஆஃப் த பென்சுலர் சொலர் இந்தியாவோட பீக்ஸ் எல்லாமே தமிழ்நாடு கேரளா பார்டரில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த இடத்துல அடிக்கடி மழை வரும் பிகாஸ் ஆஃப் தி சவுத் வெஸ்ட் மான் அதனால் அவங்களுக்கு ஏரியாலாம் அடிக்கடி நிறைய தண்ணிகளும் இருக்கும் க்ரீனியாகவும் இருக்கும் ஸோ ஏரியா அந்த இடத்துல நிறையா இருக்கும் ஃபைன் அது இம்பார்ட்டண்டாக ஏரி எது எதுன்னு பார்த்தா லேக்ஸ்ன்னு பார்த்தா லேக்கு பொன்னமடா காயல்னு சொல்லுவாங்க ஃபைன் நெக்ஸ்ட்டு லகுன்ஸ் லகூன்ஸ்னா கழிகள்னு அர்த்தம் அதுக்கடுத்தது பேக் வாட்டர் பேக் வாட்டர்னா என்ன ஒரு ஸ்லீ சி இப்படி இருக்கும் ஒரு இதான் ஒரு லேண்ட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க இங்கே சி ஃப்ளோ ஆயிடும் இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு லேண்ட்ஃபார்ம்ஸ் இப்படி உள்ளே வாங்கியிருக்கும் போது சியும் என்ன பண்ணுனா இப்படி உள்ள வந்து இப்படி போகும் இப்படி உள்ளே வந்து போகிற சீயை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா இங்கே பேக் வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பேக் வாட்டர்ஸ் வந்து கேரளா லோக்கல் லாங்குவேஜில் மலையாளத்தில் என்னன்னு சொல்லுவோன்னா காயல்னு சொல்லுவாங்க பேக் பேக் வாட்டர் மலையாளத்தில் என்ன சொல்லுவாங்க காயல்னு சொல்றாங்க ஓகே சோ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் சாண்ட் யூன்ஸ் லேக்ஸ் பேக் வாட்டர்ஸ் ஆர் காயல் அந்த காயல்ல நாம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா என்னன்னா انا லேக்ல இம்பார்ட்டன்ட் எதுன்னு சொல்லிருக்கேன் வேம்பநாடு லேக்னு சொல்லிருக்கேன் லேக்ல இம்பார்ட்டன்ட் ஏதே வேம்பநாடு காயல்ல இம்பார்ட்டன்ட் காயல் எதுன்னா புன்னமடா காயல் ஆலப்புழாவல இந்த போட் ரேஸ்லாம் அதான் உங்களுக்கு புன்னமடா காயல் அந்த புன்னமடா காயல்ல உங்களுக்கு வருஷா வருஷம் ஒரு நேரு டிராஃபின்ட்டு ஒரு போட் ரேஸ் வைப்பாங்க அந்த போட் ரேஸ் பேர் என்னன்னா நேரு டிராஃபி வல்லம் களி நேரு டிராஃபி வல்லம் களி போட் ரேஸு எந்த லேக்கில் கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லை எந்த பேக் வாட்டரை கண்டெக்ட் பண்ணுவாங்கன்னா புண்ணமடா காலையில் கண்டக்ட் பண்ணுவாங்க வருஷம் வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க எந்த ஸ்டேட்டில் கம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா கேரளா ஸ்டேட்டில் கண்டெக்ட் பண்ணுவாங்க திஸ் இஸ் ஆல் அபவுட் த மலபார் கோஸ்ட் ஸோ கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியாவை நம்ம ரெண்டாக பிரித்தோம் அதில் ஃபஸ்ட்டு ப்ளைன்ஸு வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸு அதில் ஃபோர் செக்ஷன்ஸ் பிரித்தோம் அண்ட் கத்தியாவாறு கொங்கன் கோஸ்ட் கனரா கோஸ்ட் மலபார் கோஸ்ட் ஃபைன் கோஸ்டல் பிளான்ஸ் ஆஃப் இண்டியாவில் டூ டிவிஷன்ஸ் அதில் ஃபஸ்ட்டு டிவிஷன்ஸ் ஆஃப் கோஸ்டல் பிளான்ஸ் ஆஃப் இண்டியா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிட்வீன் த அரேபியன்சி அண்டு வெஸ்டர்ன் காட்ஸு இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டிவிஷன் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளாயின்ஸு ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளாயின்ஸு லொக்கேஷன் எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியா வரைக்கும் அது அமைஞ்சிருக்கு பிட்வீன் ஈஸ்டர்ன் காட்ஸ் இங்கே உங்களுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு மலை ஃப்ளோ ஆயினிருக்கு ஸோ இந்த ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் இங்கே பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா கடலுக்கும் ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் வங்காள விரிகுடாவுடைய கடற்கரை இருக்குல்ல ஸோ இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவில் இந்த கோஸ்டல் பிளாயின்ஸில் இருக்கிறதா என்னென்னு சொல்லுன்னா ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளாயின்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ ஃபார்மேஷன் பிட்வீன் ஈஸ்டர்ன் காட்ஸு அண்டு பே ஆஃப் பெங்கால் பீச் ஃபைன் நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் எதுலேருந்து எது வரைக்கும் அது பறந்து காணப்படுகிறது ஓகே தமிழ்நாட்டில் இங்கே கன்னியாகுமரி ஸ்டேட்லேருந்து தமிழ்நாடு அண்டு லிட்டில் பார்ட் ஆஃப் பாண்டிச்சேரி அதுக்கடுத்தது இங்கே ஆந்திரப்பிரதேஷ் ஒடிஷா அதுக்கடுத்தது இந்த ஏரியாவில் வெஸ்ட் பெங்கால் ஒரு ஸ்டேட் இருக்குது அந்த வெஸ்ட் பெங்கால் ஏரியாவில் இங்கேன்ட்டு ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது அந்த ரிவர் வந்து பிரம்மபுத்ரா ரிவர் இங்கேன்ட்டு மேலேருந்து ஒரு ரிவர் வருது அந்த ரிவர் பேர் வந்து கங்கா ரிவர் இந்த பிரம்மபுத்ரா ரிவரும் கங்கா ரிவரும் சேர்ந்து இங்கே ஒரு பெரிய டெல்டாவை கிரியேட் பண்ணுது அதாவது பெரிய வடிகால செட் பண்ணுது ஸோ ஃப்ரம் கன்னியாகுமரி ரிவர் டு கங்கா பிரம்மபுத்ரா டெல்டா வரைக்கும் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் பரவி இருக்கு ஸோ ஃபார்மேஷன் பிட்வீன் ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் அண்ட் பே ஆஃப் பெங்கால் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் கன்னியாகுமரி இன் த சவுத் டு கங்கா பிரம்மபுத்ரா டெல்டா இன் த நார்த் ஃபைன் நெக்ஸ்ட் அதனுடைய வித்து ஆஸ் கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் வித் வந்து நேரோவாக தான் இருக்கும் ஆனால் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸோடைய வித்து ப்ராடராக இருக்கும் அதனுடைய வித்து ப்ராடர் வைடர் ஆர் ப்ராடர் ரொம்ப அகன்று காணப்படும் ஆஸ் கம்பேர்ட் டு த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஸோ வித் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் டு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் நெக்ஸ்ட் இட் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எ எமர்ஜென்ட்டு கோஸ்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ எக்ஸாம்பிள் ஆஃப் சப்மர்ஜிடு கோஸ்ட் சப்மர்ஜிடு கோஸ்ட்னா கடலுக்கு அடியில் மூழ்கி போயிடல இல்லை கடலில் மூழ்கிற கோஸ்ட்டு ஓகே மூழ்கிற கோஸ்ட்டுக்கு சப்மர்ஜ் ஆகிற கோஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் அது வெஸ்டர்ன் கோஸ்ட்டு ஆனால் மூழ்காமல் புதுசாக பிறப்பு எடுத்து புதுசாக உருவாகிற கோஸ்ட் எதுன்னு கேட்டால் அது உங்களுக்கு ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ எமர்ஜென்ட்டு கோஸ்ட்டு ஸோ இங்கே கடலில் சப்மர்ஜ் ஆகுறதுனால இங்கே இருக்கிற போர்ட் எல்லாமே நேச்சுரலாக இருக்கும் இந்த ஏரியாவில் இருக்க போர்ட் எல்லாம் சப்மர்ஜ் ஆகாது அதாவது கடல் மட்டத்தில் உடனே உங்களுக்கு பீச்சில் வந்து ஆழம் இருக்காது பீச் வந்து ஆழம் வந்து உங்களுக்கு இதான் பீச்னா ஆழம் போக 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 இப்படி ஸ்டீப்பாக இறங்குனா அது வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் இருக்கும் ஆனால் அது ரொம்ப ஸ்லோப்பாக போகும் ஆழம் வந்து சீக்கிரம் நகராது அது வந்து ஸ்லோப்பா போறதுனால என்ன ஆகுதுன்னா அது வந்து எமர்ஜென்ட் ஆகுது இங்கே ஆழம் இருக்காது ஆழம் இல்லாத இடத்துல போர்ட் சீக்கிரமா நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது ஆழம் இருந்தால் தான் அங்க என்ன வரும் ஷிப்பெல்லாம் வரும் ஷிப்பெல்லாம் வந்து டாக்கு பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போர்ட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ஆழம் இல்லாதனால ஆர்டிஃபிஷியல் போர்ட்டை தான் நம்ம பள்ளத்தை நோண்டி அங்க ஆழத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் நம்ம பேக் வாட்டர் கிரியேட் பண்ணி தான் அந்த இடத்துல ஷிப்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும் சோ இட் இஸ் அன் எமர்ஜென்ட் போர்ட் அதாவது புதுசா இல்லை எமர்ஜென்ட் கோஸ்ட் புதுசா உருவாகிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுது இது கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்கு மூழ்கின்னு இருக்குது இது உருவாகினிருக்கு இதுக்கு ஆப்போசிட்டுக்கு இது பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட்டு ஸோ இது மூழ்கின்னு இருக்குது இது மேலே ஏறின்னு அதாவது மேலே ஏறி வந்துன்னு இருக்குது உருவாகினு இருக்குது இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் எமர்ஜென்ட் கோஸ்ட் நெக்ஸ்ட்டு இந்த கோஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு இந்த கோஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு இங்கே மகாநதி ரிவர் இருக்குது இங்கே கோதாவரி ரிவர் ஃப்ளோ ஆகி இருக்குது இது கிருஷ்ணா ரிவர் இங்கே காவேரி ரிவர் ஸோ மகாநதி அதனுடைய டெல்டா வடிகால் பே ஆஃப் பெங்காலாக க வந்து செட் பண்ணி வடிகாலா ஐ மீன் கிளைகளாக பிரிஞ்சு பே ஆஃப் பெங்கலாக கலக்குது அதேமாதிரி கோதாவரியும் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு அப்புறம் கிளைகளாக பிரிஞ்சு பே ஆஃப் பெங்கலாக கலக்குது சேம் லைக் தட் கிருஷ்ணாவும் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு அப்புறம் பிரிஞ்சு அதாவது கிளைகளாக மாறி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக மாறி ஆஃப் பெங்கலை கலக்குது சேம் லைக் தட் காவேரியும் திருச்சிக்கிட்ட வந்து திருச்சிக்கு பக்கம் முன்னாடியே வந்து நிறைய கிளைகளாக பெரிய ஆரம்பிச்சு காவேரி டெல்டா காவேரி வடிகால உருவாக்குது ஸோ இந்த மகாநதி டெல்டா அதுக்கு அதுக்கடுத்தது கோதாவரி டெல் டெல்டா அடுத்தது கிருஷ்ணா டெல்டா லாஸ்ட்டாக காவேரி டெல்டா இந்த வடிகாலெல்லாம் சேர்ந்து தான் கிருஷ்ணா ஐ மீன் வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் பேங்கலுக்கும் இன்பீட்டில் இருக்கிற லேண்ட் ஃபார்ம்ஸை ஒரு ஈஸ்டர்ன் கோஸ்டல் பேங்க்ஸாக கிரியேட் இருக்குது ஸோ ஃபார்மேஷன் எப்படி உருவாச்சு பை த டெல்டாஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஆஃப் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா அண்டு காவேரி வெஸ்டர்ன் கோஸ்ட்லேயும் உங்களுக்கு ரிவர்ஸ் அதிகபட்சம் கிடையாது இங்கே மட்டும் தான் ரிவர்ஸ் இருக்கு அதனால அந்த ஏரியா மட்டும் வாய்டரில் இருக்கு பட் தட் டூ நாட் ஃபார்மிங் த டெல்டா இட் ஓன்லி ஃபார்ம்ஸ் த எஸ்டுரி பட் வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஹெஸ்டுரி ஃபார்ம் இல்லை அதுக்கு முதல்ல என்ன ஃபார்ம் ஆகுது டெல்டா ஃபார்ம் ஆகுது வடிகால அமைக்குது அந்த வடிகால அமைச்சு அந்த ஏரியாவில் உங்களுக்கு என்ன சாயில்ஸ் கிரியேட் பண்ணின்னு சொல்லியிருக்கேன் ரிவர்ஸ் எல்லாமே எங்கெங்க ஏரியாவிலாம் ரிவர்ஸ் இருக்கும் அந்த ஏரியாவில் நம்மளுக்கு அழிவல் சாயில்ஸ் இருக்கும் ஸோ அங்க இருக்கிற சாயில் அழிவல் சாயில் தீஸ் சாயில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா ரிவர் ஃப்ளோ ஆகுது ஃப்ளோ ஆகும்போது அது செடிமெண்ட்டை கொண்டு வரும் படிமங்களை கொண்டு வரும் படிமங்களை கொண்டு வந்து அது ஆற்று படுகையில் ஓரத்தில் அங்கே படிய வைக்கும் அப்படி படிய வச்சு படிய வச்சு கிரியேட் ஆனது அதுதான் உங்களுக்கு என்னென்னு கேட்டால் அது ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளான்ஸு ஃபர்டிலிட்டி ஆஃப் லேண்ட் அலிவல் பட் நார்தன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு அலிவல் சாயில்ஸ் அதே மாதிரி இருக்கும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளான்ஸ்லையும் உங்களுக்கு என்ன சாயில்ஸ் இருக்கும் அலிவல் சாயில்ஸ் அதிகமாக இருக்கும் சாயில் அலுவல் சாயில்ஸ் ஃபார்மேஷன் அதுக்கு அடுத்தது கான்டினென்டல் ஷெல்ஃபு கான்டினென்டல் ஷெல்ஃபை என்னன்னு சொல்லுவோம்னா கண்ட திட்டுகள்னு சொல்லுவாங்க தமிழை கண்ட திட்டுகள்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு பீச் வந்துடும் ஓகே ஸோ பீச்சில் இருந்து இது இது இந்த ஏரியா உங்களுக்கு என்ன என்ன ஏரியான்னு சொல்லி இது ஃபுல்லாக உங்களுக்கு பே ஆஃப் பங்கால் கடலில் இருக்குது ஓகே இது கண்ட தட்டு இது கடல் தட்டு இல்லை இது கண்ட திட்டு லேண்டில் இருக்கிறது கண்ட திட்டு கடலில் இருக்கிறது கடல் திட்டுன்னு சொல்லுவாங்க ஓகே ஓஷானிக் திட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கண்ட திட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு ஐநூறு கிலோமீட்டர் இருக்கு அதனால தான் இங்கே உங்களுக்கு கொஞ்சம் கண்டங்களாகவே காணப்படுது ஆழம் கம்மியாக இருக்கும் கண்டத்திட்டுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு இது லேண்டுன்னு வச்சுக்கோங்க இது உங்களுக்கு வாட்டர் பாட்டின்னு வச்சுக்கோங்க இந்த வாட்டர் பாடியில் ஆழம் உடனே வந்து ஸ்டீப்பாக இல்லாமல் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் இறங்கி ஏன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க எங்கே இருக்குன்னா கண்டத்திட்டு பரவி இருக்குது அப்போது கண்டத்திட்டு பரவி இருந்தால் அங்கே லேண்ட் ஃபார்ம்ஸ் அதிகமாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் 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 போக போக தான் தண்ணியோட லெவலு இன்க்ரீஸ் ஆகும் ஆழம் கம்மியாகும் இன் திஸ் கேஸ் த கான்டினென்டல் ஷெல்ஃப் எக்ஸ்டன்ஸ் அப் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸோ இந்த ஏரியாவில் பீச்சில் இருந்து காண்டினென்ஷல் கடலில் போக 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 ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஷெல்ஃப் தான் பரவிருக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கடல் தட்டு காணப்படும் இல்லை கடல் திட்டு காணப்படும் ஃபைன் அதனால் உங்களுக்கு என்னென்னா அந்த ஏரியாவில் ஆழம் அதிகம் கம்மியாக இருக்கும் ஆழம் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு நேச்சுரலாக ஹார்பர்ஸோ போர்ட்டோ நம்ம கன்செக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இங்கே இருக்கிற போர்ட் எல்லாமே உங்களுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் போர்ட்டுன்னு சொல்லலாம் ஃபைன் நெக்ஸ்ட்டு அஸ் ஆல்ரெடி ட்ரட் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸாக நம்ம நாளாக பிரிச்சோம் எந்தென்ன நாள் கச்சு கத்தியவார் கோஸ்ட் கொங்கன் கோஸ்ட்டு கனரா கோஸ்ட்டு அதுக்கடுத்து மலபார் கோஸ்ட் அதே மாதிரி ஈஸ்டர்ன் கோஸ்டல் ப்ளைன்ஸை நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிக்க போகிறோம் என்னென்ன ரெண்டு கேட்டகரி அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி நார்தன் சிர்கார்ஸ் நார்தன் சிர்கார்ஸ் கோஸ்ட்டு எந்த ஏரியாவிலேருந்து எதிர்க்கும் கோஸ்ட் ஆஃப் மகாநதி பிட்வீன் டூ கிருஷ்ணா இது உங்களுக்கு என்ன ஏரியான்னு சொல்லியிருக்கேன் இது மகாநதி டெல்டான்னு சொல்லியிருக்கேன் இது இந்த பார்ட்டு உங்களுக்கு கிருஷ்ணா டெல்டா இது கிருஷ்ணா கோதாவரி மகாநதி அண்ட் திஸ் ஒன் காவேரி ஓகே ஸோ மகாநதி கோஸ்டில் இருந்து கிருஷ்ணா கோஸ்ட் வரைக்கும் ஸோ மகாநதி கோஸ்டில் இருந்து கிருஷ்ணா கோஸ்ட் வரைக்கும் இருக்கிற ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸை என்னன்னு சொல்லுவோம்னா நார்தன் சிர்கார்ஸ்ன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு கிருஷ்ணா கோஸ்டில் இருந்து இது எந்த ஏரியா காவேரியோட டெல்டா இந்த ஏரியாவை என்ன கோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கன்னா கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னா சோழமண்டல கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க சோழமண்டல கடற்கரை அல்லது கோரமண்டல் கோஸ்ட் எந்த ஏரியாவிலேருந்து எந்த கோஸ்ட் வரைக்கும் கோஸ்ட் பிட்வீன் த கிருஷ்ணா அண்ட் காவேரி மகாநதி டு கிருஷ்ணா நார்தன்ஸ் ஃப்ரம் கிருஷ்ணா டு காவேரி சோழமண்டல கடற்கரை சமவெளி இல்லைனா கோரமண்டல் கோஸ்ட் ஃபைன் இதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டிவிஷன்ஸ் பார்த்தோம் இந்த டிவிஷன்ஸை வச்சு பிரிக்கலாம் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் கவர் ஆகுது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் ஒடிஷா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் ஒடிஷா வெஸ்ட் பெங்கால் மேஜரா ஃபோர் ஸ்டேட்ஸ்ல ஃபுல்லாக உங்களுக்கு கோஸ்டல் பிளைன்ஸ் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது தமிழ்நாடு கோஸ்டல் பிளைன்ஸ் மேஜரா கோஸ்டல் லைன்ஸ் இருக்கிற ஸ்டேட் எதுன்னு கேட்டால் அது உங்களுக்கு குஜராத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் அதிகமாக இருக்கிறது குஜராத் செகண்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் அதிகமாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் அது தமிழ்நாடு ஓகே ஸோ தமிழ்நாட்டில் அதனுடைய லென்த்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ கிலோமீட்டர் கன்னியாகுமரி புளிக்காட்டு வரைக்கும் எதுல இருந்து புளிக்காட்டுல எங்க இருக்கு உங்களுக்கு தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் இங்க இருக்கும் அந்த தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல உங்களுக்கு புலிகாட்டில இருக்கு தமிழ்நாடு ஐ மீன் தமிழ்ல வந்து அதை பழவேற்காடு ஏரினு சொல்லுவாங்க ஏரியிலிருந்து புளிக்காட்டு லேக்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ கிலோமீட்டர் அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அதனுடைய விஜ் ஆவரேஜா வித் வித் ஆவரேஜா நூறு கிலோமீட்டர் சராசரியா நூறு கிலோமீட்டர் அகன்று காணப்படுகிறது நெக்ஸ்ட்டு அது டெல்டா இங்கே பெரிய டெல்டா ஒன்று கிரியேட் ஆகுது அந்த டெல்டா பேர் தான் காவேரி டெல்டா காவேரி மற்றும் காவேரி கிளையாறுகளால் உருவாக்கப்பட்டது காவேரி வடிகளால் உருவா தான் என்னென்னு சொல்லலாம் காவேரி டெல்டான்னு சொல்லுவாங்க அந்த காவேரி டெல்டா சவுத் இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் கிரானரின்னு சொல்கிறாங்க இல்லைனா கிரானரி ஆஃப் சவுத் இந்தியா அதாவது தமிழில் வந்து தென் இந்தியாவின் களஞ்சியம் தென் இந்தியாவின் அக்ரிகல்ச்சர் எது காவேரி டெல்டா தான் த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகுறது சவுத் இந்தியாவில் எதுன்னு கேட்டா அது காவேரி டெல்டா தான் காவேரி டெல்டா இல்ல காவேரி பேசின் இல்ல காவேரி ரிவர் சிஸ்டம் என்னன்னா காவேரி பிளஸ் அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்ரி காவேரி மற்றும் அதனுடைய கிளை ஆறுகள் சேர்ந்தது தான் காவிரி டெல்டான்னு சொல்லுவாங்க அந்த டெல்டா தான் தமிழ்நாட்டில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய கிரான் ஏரியா ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணுது பச்சை பசங்க ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் கூட உங்களுக்கு என்னது இந்த நெற்களஞ்சியம் நிற்காலஞ்சம்னு சொல்லுவோம் எல்லாமே ஏன்னா பிகாஸ் ஆஃப் த காவேரி டெல்டா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ் ஃபைன் நெக்ஸ்ட்டு மெரினா பீச் சென்னையில் இருக்கிறது மெரினா பீச் இந்த செ மெரினா பீச் தான் வேர்ல்டுலேயே செகண்ட் லாங்கஸ்ட் பீச் அதுக்கடுத்து ரெண்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எதுன்னு பார்த்தா கல்ஃப் ஆஃப் மன்னார் உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது ஸ்ரீலங்கான்ட்டு ஒரு கண்ட்ரி இருக்குது இந்த ஸ்ரீலங்கா கண்ட்ரிக்கு உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஒரு வளைவு இருக்குது ஓகே இந்த வளைவு தான் அதாவது வளைகுடாவை தான் நான் கல்ஃபுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த வளைவுக்கு பேர் வச்சுக்கோங்க இது பேர் தான் மன்னார் வளைகுடா இது பேர் தான் என்ன வளைகுடா மன்னார் வளைகுடா அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் அதுக்கு அடுத்தது இங்கே உங்களுக்கு பெரிய நீர் சந்தி நீர் சந்தினா ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு வாட்டர் பாடி இருந்தால் அது நீர் சந்தின்னு சொல்லுவாங்கல்ல ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க ஓகே இங்கே பாக் ஸ்ட்ரைட் இருக்குது இங்கே மன்னார் வளைகுடா இருக்குது இது அடுத்த ஃபீச்சர்ஸ் நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் என்னென்ன மேஜர் போர்ட் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற போர்ட் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் போர்ட் தான் ஏன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு காண்டினென்டல் ஷெல்ஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் எக்ஸ்டண்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஆழாக இருக்காது நேச்சுரல் போர்ட்டு கிரியேட் பண்ண முடியாது எல்லாம் ஆர்டிஃபிஷியல் போர்ட்டு தான் கிரியேட் பண்ண முடியும் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற போர்ட்ல ஃபஸ்ட் போர்ட்டு வா உ சிதம்பரனார் போர்ட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவில் மைனர் போர்ட்ஸ்னு பார்த்தா டூ நாட் ஃபைவ் மைனர் போர்ட்ஸ் இருக்கு மேஜர் போர்ட்னு பார்த்தா பன்னெண்டு மேஜர் போர்ட் இருக்கு அந்த பன்னெண்டு மேஜர் போர்ட்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மொத்தம் இதில் ஆறு மேஜர் போர்ட்டு எந்த ஏரியாவில் இருக்குன்னா வெஸ்டன் கோஸ்ட்ல இருக்கிறது அது இல்லாமல் நேச்சுரல் மீதி ஆறு ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிறது அது இல்லாமல் ஆர்ட்டிஃபிஷியல் போர்ட் அதில் ஃபஸ்ட்டு வாவு சிதம்பரனார் போர்ட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா தூத்துக்குடியில் இருக்குது அதுக்கு அடுத்தது சென்னை போர்ட்டு இல்லை சென்னை போர்ட் லிமிட்டட் போர்ட் போர்ட் ஆஃப் சென்னை ப்ரெசென்ட் சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அதுக்கடுத்தது எண்ணூர் போர்ட்டு அதுவும் சென்னை பக்கத்தில் தான் இருக்குது எண்ணூர் போர்ட்டு இந்த எண்ணூர் போர்ட்டுக்கு இப்போ போர்ட்டுக்கு இப்போ வச்சுருக்கிற பேர் பேர் வந்து காமராஜர் போர்ட் லிமிடெட் என்ன பேர் காமராஜர் போர்ட் லிமிடெட் காமராஜர் தமிழ்நாட்டுடைய ஒரு சிஎம் இருக்கார்ல இருக்காருல்ல தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு மிடே மீல் ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் சொல்ல மதிய உணவு திட்டம் அவர் தான் காமராஜர் ஓகே அந்த காமராஜர் பேர்ல தான் எண்ணூருக்கு பேர் பேர் வச்சிருக்கேன் எண்ணூர் போர்ட்டுக்கு காமராஜ் போர்ட் லிமிடெட் திஸ் இஸ் மேஜர் போர்ட் இன் இந்தியா அதாவது இந்தியாவில் ஒன் ஆஃப் த மேஜர் போர்ட் பன்னெண்டு போர்ட்ல இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் போர்ட்டு அதில் ஏன் இம்பார்டன்ட் ஹைலைட் சொல்லலாம் இந்தியாவில் இருக்கிற ஒரே பிரைவேட் மேஜர் போர்ட் எதுன்னு கேட்டாலும் அதுவும் காமராஜர் போர்ட் அப்படிலாம் எண்ணூர் போட்டு திஸ் இஸ் ஆல போட்ட தமிழ்நாடு கோஸ்டல் பிளைன்ஸ் நெக்ஸ்ட் ஆந்திரா கோஸ்டல் பிளைன்ஸ் ஆந்திரா கோஸ்டல் பிளான்ஸு எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியாவுக்கும் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தது தமிழ்நாடு கோஸ்டல் பிளான்ஸு தமிழ்நாடு கோஸ்டல் பிளான்ஸும் உங்களுக்கு காவேரியிலேருந்து ஐ மீன் ஃப்ரம் கன்னியாகுமரி டு இங்கே உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு புலிக்காட்டுன்ட்டு ஒரு லேக் இருக்கும் தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் இதுதான் என்ன பார்டர் தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் இங்கே புலிக்காட்டை இல்லை பழவேற்காடு லேக் இருக்குது ஸோ பழவேற்காட்டு லேக்குலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்ராக்சிமேட்டில் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ கிலோமீட்டர் உங்களுக்கு தமிழ்நாடோட கோஸ்டல் பிளான்ஸ் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆந்திராவோட கோஸ்டல் பிளான்ஸு ஆந்திரா கோஸ்டல் பிளான்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஆந்திராவில் கோஸ்டல் ப்ளான்ஸை கிரியேட் பண்ணுறது மெயினாக ரெண்டு ரிவர் டெல்டா கிரியேட் பண்ணுது அதில் ஃபஸ்ட்டு ரிவர் டெல்டா இந்த ரிவர் பேர் வந்து கோதாவரி ரிவர் இந்த ரிவர் கிருஷ்ணா ரிவர் ஓகே இந்த கோதாவரி ரிவரும் கிருஷ்ணா ரிவரும் ரெண்டும் கம்மைண்டாக வந்து பேக கலக்கிறதுக்கு கலக்கறதுக்கு முன்னாடி நிறையா டெல்டாவுக்கு ஐ மீன் நிறையா உங்களுக்கு கிளையாறுகளை உருவாக்குது இந்த கிளையாறுகள் ப்ளஸ்ஸு அதனுடைய மெயின் ஆறான கோதாவரி கிருஷ்ணாவும் சேர்ந்து தான் ஆந்திர பிரதேஷ் ரீஜனில் ஒரு பெரிய டெல்டாவை கிரியேட் பண்ணுது அப்படி டெல்டாவை கிரியேட் பண்ணுது கிரியேட் பண்ணி ஈஸ்டர்ன் கார்ட்ஸுக்கும் பே சென்ட்ரலில் ஒரு அலுவல் சாயில்ஸை டெபாசிட் பண்ணி வச்சு அதை ஒரு ஃபர்டைல் லேண்டாக மாற்றுது ஸோ ஃபார்மேஷன் பை த கோதாவரி அண்டு கிருஷ்ணா டெல்டா கோதாவரி மற்றும் கிருஷ்ணா தான் இந்த இடத்துல ஒரு கோஸ்டல் பிளைன்ஸ் இல்லை கடற்கரை சமவெளி கிரியேட் ஆகிருக்கு எந்த ஏரியாவில் வந்து எந்த ஏரியா வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு ஃப்ரம் புலிகாட் டு இங்கே உங்களுக்கு பஹ்ராம்பூர்ன்ட்டு ஒரு ரீஜன் இருக்குது அந்த பஹ்ராம்பூர் ஏரியா வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் காணப்படுது அதுக்கடுத்தது லேக்கு இந்த இது உங்களுக்கு காவேரி சொல்லியிருக்கேன் அட் த சேம் டைம் மேலே இருக்கிறத கோதாவரி சொல்லியிருக்கேன் இந்த காவேரி டெல்டாவுக்கும் கோதாவரி டெல்டாவுக்கும் சென்டரில் இங்கே ஒரு லேக் இருக்குது அந்த லேக்கு தான் கொள்ளேரு லேக்கு ஸோ கொள்ளேரு லேக்கு லொக்கேஷன் பிட்வீன் த காவேரி டெல்டா அண்டு கோதாவரி டெல்டா ஃபைன் நெக்ஸ்ட்டு இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற போர்ட் வந்து வைசாக் போர்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கிற ஒரே ஒரே போர்ட் இருக்குது அந்த போர்ட் வந்து வைசாகப்பட்டினம் போர்ட்டு இல்லை வைசாக் போர்ட்டு துறைமுகம்னு சொல்லுவாங்க அண்ட் தட் டூ இஸ் ஆர்டிஃபிஷியல் போர்ட் ஃபைன் திஸ் இஸ் ஆல் அப்போ த ஆந்திரா கோஸ்டல் அதுக்கு அதுக்கடுத்தது ஒடிஷா கோஸ்டல் ப்ளைன்ஸ் இந்த ஆந்திரா கோஸ்டல் பிளைன்ஸ் பெஹ்ராம்பூருக்கு மேலே இந்த ஏரியா இங்கேன்னு சொல்லியிருக்கேன் இது கோதாவரிக்கு மேலே ஒரு பெஹ்ராம்பூர்னு வேற இருக்குது இந்த பெஹ்ராம்பூர்லேருந்து மகாநதிக்கு நார்த் ஆஃப் மகாநதி ஓகே இந்த பார்ட் ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்னா ஒடிஷா கோஸ்டல் பைன்ஸு மேஜராக கவர் அதாவது ஒடிஷா ஸ்டேட்டு இந்த ஒடிசா கோஸ்டல் பைன்ஸுக்கு ஏரியல் நேம் என்னன்னு சொல்லலாம் உட்கல்னு சொல்லுவாங்க ஒடிஷாவுக்கு இன்னொரு பேர் உட்கல் யூடி கேஏஎல் உட்கல் கோஸ்டல் பைன்ஸ்னாலும் ஒடிஷா கோஸ்டல் பிளைன்ஸ்னாலும் ஒரு மீனிங் தான் இந்த ஒடிசா கோஸ்டல் பிளைன்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு எல்லா கோஸ்டல் பிளைன்ஸும் எப்படி கிரியேட் ஆச்சுன்னா ஒரு ரிவர் பெட் வருது அந்த ரிவர் பெட்டில் உங்களுக்கு வண்டல் மண்ணெட்டு வந்து செட் பண்ணி வைக்கிறது ச டெபாசிட் பண்ணிட்டு அப்படி அப்படி கிரியேட் பண்ணுது ஸோ இந்த ஒடிஷா ஸ்டேட்டில் மேஜரா போகிற ரிவர் வந்து மகாநதி ரிவர் அது என்ன ரிவரு மகாநதி ரிவர் மகாநதி பிளஸ் அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிளையாறுகள் சேர்ந்து தான் ஒடிஷாவில் அழுவியல் பெட்டை டெபாசிட் பண்ணு அங்கே ஒரு கோஸ்டல் பிளைன்ஸ் செட் பண்ணுது அந்த கோஸ்டல் பிளைன்ஸ் பேர் தான் ஒடிசா கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் உட்கல் கோஸ்டல் பிளைன்ஸ் ஃபாம்டு பை த டெல்டாஸ் ஆஃப் மகாநதி நெக்ஸ்ட் இதோட லென்த்து ஃப்ரம் பெஹராம்பூர் டு நார்த் ஆஃப் மகாநதி ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் லேக் இருக்கு அந்த லேக் பேர் வந்து சில்கா லேக் அந்த லேக் பேர் வந்து சில்கா லேக் இங்கே வந்து இப்படி வளைஞ்சு இருக்கும் இது மகாநதி ரிவர் இருக்குல்ல மகாநதி ரிவர் டெல்டாவிலே இங்கே ஃப்ளோ ஆகிட்டு இங்கே லேண்ட் ஃபார்ம்ஸ் இப்படி வளைஞ்சிருக்கும் ஓகே இதுதான் உங்களுக்கு என்ன பார்த்தா சில்கா லேக் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேக் எதுன்னு கேட்டாலும் அது சில்கா லேக் தான் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேக் சில்கா லேக்கு பிளஸ் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் சால்ட் லேக்குன்னு கேட்டாலும் உப்பு ஏரின்னு கேட்டாலும் அதுவும் சில்கா லேக் தான் அது ஒடிசாவில் இருக்கு ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு எதுன்னு கேட்டால் அது உலார் லேக் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கு நியர் ஜீலம் ரிவர் ஆனால் இந்த லேக் சவுத் ஆஃப் மகாநதி மகாநதி ரிவருக்கு சவுத்ல இருக்கு தட் இஸ் லொகேட்டட் இன் த ஐ மீன் ஒடிஷா ஸோ லார்ஜஸ்ட் ரிவர் ஐ மீன் லார்ஜஸ்ட் லேக் ஆஃப் இந்தியா சில்கா லேக்கு லார்ஜஸ்ட்டு சாக்லே சால்ட் லேக் ஆஃப் இந்தியா சில்கா லேக்கு பட் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் ஆஃப் இந்தியா வந்து உலா லேக்கு தட் இஸ் லொகேட்டட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் திஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் ஐ மீன் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஒடிஷா கோஸ்டல் பைன்ட்ஸ் உட்கல் கோஸ்டல் பைன்ஸ் உட்கல் கோஸ்டல் பைன்ஸ் அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னா ஒரு மோஸ்ட்லி கோஸ்டல் பைன்ஸ்க்கு பிளஸ் டெசர்ட்ஸுக்கும் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கும் சாண்டூன்ஸ் மணல் திட்டுகள் அதிகமாக காணப்படுது எப்படி மலபார் கோஸ்டில் இருக்க மணல் திட்டுகள் காணப்படுச்சோ அதே மாதிரி இங்கேயும் மணல் திட்டு காணப்படுது இங்கே இம்பார்ட்டண்ட்டாக ஒரு போர்ட் இருக்குது அந்த போர்ட்டு பேர் வந்து பாராதிப்பு போர்ட்டு இங்கே இருக்கிற மேஜர் போர்ட்டு ஒடிஷாவில் இருக்கிற மேஜர் போர்ட்டை பாராதி போர்ட்டு தீஸ் ஆர் தான் இம்பார்ட் ஃபீச்சர்ஸ் ஆர் ஹைலைட்ஸ் ஆஃப் தி ஒடிஷா கோஸ்டல் பைன்ஸ் ஸோ கோஸ்டல் பைன்ஸ் ஆஃப் இந்தியா பற்றி பிரீஃப் ஆனால் நான் லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியாவை எப்படி செட் ஆச்சுன்னா பிகாஸ் ஆஃப் தி டெபாசிட்ஸ் ஆஃப் சி அஸ் அஸ்வல்ல டெபாசிட்ஸ் ஆஃப் தி ரிவர்ஸ் என்னென்ன ரிவர்ஸு மகாநதி கோதாவரி கிருஷ்ணா நெக்ஸ்ட்டு காவேரி அதுக்கடுத்தது இங்கே வெஸ்டர்ன் கோஸ்டல் கலக்கற நர்மதா ப்ளஸ்ஸு தப்பி ஃபைன் நெக்ஸ்ட் அந்த கோஸ்டல் பெயின்ஸாக ரெண்டாக பிரித்தோம் அரேபியன் சி கோஸ்டல்ஸ் இருக்கிறது உங்களுக்கு வெஸ்டர்ன் அதுக்கு அதுக்கடுத்த ஈஸ்டர்ன் கோஸ்டில் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் ஃபோர் டிவிஷன்ஸ் கட்சி கத்தியாவார் கொங்க ஐ மீன் கட்சி கத்தியாவார் கொங்கன் கோஸ்ட் கனடா கோஸ்ட் மலபார் கோஸ்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் ரெண்டு டிவிஷன்ஸ் கோரமண்டல் கோஸ்ட் அடுத்தது நார்தன் திஸ்க சிர்கார்ஸ்தர் திஸ் இஸ் ஆல் அபவுட் த கோஸ்டல் பெயின்ஸ் ஆஃப் இந்தியா டாபிக் ஓவர் சி ஒன் மெக்ஸ்ட் செஷன் தேங்க்யூ